Hi friends, welcome back to Sky Blue Cooking. இந்த நம்ம இந்த தமிழ் நியூ இயருக்கு ஈஸியான முறையில் குக்கரில் ஒரு சேமியா பாயசம் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த சேமியா பாயசம் பண்ண தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேமியா, ஜவ்வரிசி, கீ, கேஷ்நட், கார்டமம், சுகர், ட்ரை கிரேப்ஸ், மில்க். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த பாயசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா, ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி, ஒரு 15 மினிட் முன்னாடி ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசி, சுகர், பால், இது நாலுமே ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி, சேமியா, ஆவசியத்தினுள்ள சுகர், மில்க், இப்போ நான் 4 இன்க்ரீடியன்ஸும் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். சேமியா, ஜவ்வரிசி, மில்க்கு, சுகரு, இது கூடவே ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இது குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை கேஸ் மேல வச்சு கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்துடுச்சு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்காக சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் திராட்சை, முந்திரியெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம். அதுக்கு பேன் சூடு பண்ணிக்கலாம். டூ ஸ்பூன் கீ, இது நல்லா சூடான உடனே நம்ம திராட்சையும் முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா பாயசம் சிம்பிளாக நம்ம குக்கரில் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சேமியா பாயசம் எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.